தளபதி விஜய் சாரை சந்திக்க தமிழ்நாட்டுக்கே வரும் அமேசான் நிறுவன ஓனர், உறைந்து போன ஹாலிவுட் நடிகர்கள், பின்னணியில் இருக்கும் மாஸ்டர் பிளான், தளபதி 65 பட பூஜையும் திடீர் நிறுத்தம். வாங்க, அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, மாஸ்டர் படம் என்பது இந்தியாவின் பல தியேட்டர்களுக்கு புத்துயிர் கொடுத்த படம் என்றுதான் சொல்ல வேண்டும். கொரோனாவுக்கு பயந்து ஓடிடியை நோக்கி சென்ற மக்களை மீண்டும் தியேட்டருக்கு வரவழைத்த பெருமை மாஸ்டரைத்தான் சேரும். அதன் எதிரொலியாக மாஸ்டர் படத்தின் வெற்றியை கொண்டாடும் விதமாக படம் வெளிவந்த 25வது நாளான நாளை உலகம் முழுக்க பல தியேட்டர்களில் ஸ்பெஷல் காட்சிக்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. அதுவும் மாஸ்டர் படம் வெளிவந்து 24 நாட்கள் ஆகியும் அதே சமயம் ஓடிடியில் வெளிவந்து 55 மில்லியன் பார்வையாளர்களை கடந்தும் கூட இப்போதும் ஓடிடியிலும் சரி தியேட்டர்களிலும் சரி மாஸ்டர் படத்திற்கு ஒரு ஆவரேஜான எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்து வருகிறது. அந்தளவுக்கு மாஸ்டர் படத்திற்கு பொதுமக்கள் அவர்களது வரவேற்பை வாரி வழங்கி வருகின்றனர். அதற்கு உதாரணமாக இப்போதும் கூட தமிழ்நாட்டில் உள்ள பல நகரங்களில் அதிகப்படியான தியேட்டர்களில் மாஸ்டர் படம்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக 24வது நாளான இன்றும் கூட கேரளாவில் 75 லொக்கேஷனில் மாஸ்டர் படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மாஸ்டர் படத்திற்கு கிடைத்த இத்தகைய வரவேற்பை பார்த்து அமேசான் நிறுவனத்தின் முதலாளியான ஜெப் பிசோஸ் என்பவர் நடிகர் விஜயை சந்திக்க தமிழ்நாட்டுக்கு அவரே நேரடியாக வரப்போவதாக ஒரு தகவல் வெளிவந்துள்ளது. அதற்கு காரணம், அமேசான் பிரைம் ஓடிடியில் வெளிவந்த மாஸ்டர் படத்திற்கு கிடைத்த அதீத வரவேற்பை பார்த்த இவர் நடிகர் விஜயை வைத்து நேரடி ஓடிடி ரிலீஸ் படம் ஒன்றை இயக்கப் போவதாகவும், அதுவும் ஹாலிவுட்டுக்கு நிகராக 1500 கோடி பட்ஜெட்டில் உருவாகப் போகும் அந்த படத்திற்கு நடிகர் விஜயின் கால்ஷீட்டை வாங்குவதற்காகவே இவர்களின் சந்திப்பு கூடிய விரைவில் நடக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் இது ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் படம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகையால் விஜய்க்கு இணையான மற்றொரு நடிகரான அந்த நடிகர் ஹாலிவுட் நடிகராக கூட இருக்கலாம் என்ற தகவலும் பரவி வருகிறது. இதன் காரணமாக தளபதி 65 படத்தின் தொடக்க வேலைகளை சில நாட்கள் தள்ளிப்போட முடிவெடுத்துள்ளதாம் அந்த படக்குழு. சரி, நீங்க சொல்லுங்க, நடிகர் விஜய் சாருக்கு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நேரடி ஓடிடி ரிலீஸில் நடிப்பது சரியாக இருக்குமா, அல்லது தளபதி 65 படத்தையே தொடரலாமா என்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.